ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திண்டுக்கல் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 குளிக்கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடான உடனே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பெரிய வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் 2 தக்காளி அதையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இதை சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குறேன். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 கேஜி சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துட்டேன். இப்போ இந்த சிக்கன் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கறி மசால் தூள் சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தயிரையும் சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இதை 1 மூடி போட்டு 10-15 நிமிஷம் இதை அப்படியே வேகட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு 1/2 முடி தேங்காயில் 4 முந்திரிப்பருப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டையும் இதுலேயும் சேர்த்து இன்னும் 1-10 நிமிஷம் கொதிக்கி விடணும். அவ்வளோதான், சுவையான சால்னா ரெடி. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் கொடுக்குற பரோட்டா சால்னா மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.